நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கமலா இன்னும் வரலையா? ஆ இது வந்துட்டேன்மா, வந்துட்டேன். குச்சிலாம்பா பாட்டி கல்யாணத்துக்கு வரல, அவங்க பேத்திக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சாம், அதான் வர முடியலன்னு சொன்னாங்க. ஓ, அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ரெண்டு பாக்ஸ் கொடுங்க. ரெண்டா? சரி சரி. பெரியமா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிருங்க, காலையில அட்ரஸ் தர, கமலா எடுத்துட்டு போய் கொடுத்துருவா. அட, ஆமா, எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் அனுப்பணும்ல. ஆலோ கிட்ட சொல்ல வேண்டாம் என்ன, இல்லனா இவ்ளோ லட்டு இருந்தது திடீர்னு எங்க போச்சுன்னு கேள்வி கேப்பாரு. கமலா, அம்மா கொஞ்சம் என் கூட வா. ஜானகிக்கே நல்ல பெரிய டப்பால பேக் பண்ணி குடுக்கறேன், அதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துரு. ரஜினி அண்ணி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கல்யாணம்னா ஏன் எல்லாரும் லட்டு குடுக்கறாங்க? நீ பழமொழி கேள்விப்பட்டது இல்லையா, கல்யாணத்துக்கு போடுற லட்டுவை சாப்பிடறவனும் வருத்தப்படுவான், சாப்பிடாதவனும் வருத்தப்படுவான். அப்பர்ணா, நான் ரெடி. ரெடி எங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கா? ரோஹித், அதுக்குள்ள போகணும்னு ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க. நான் உங்க டிரஸ் கூட எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஏ ரூம்ல தங்கிக்கோங்க, பிரச்சனை தீர்ந்தது. அப்புறம் நாங்க உங்களுக்காக புது பெட்ஷீட் கூட வாங்கி வச்சிருக்கோம். வேற என்ன வேணும்? இல்ல அப்பர்ணா, நான் வீட்டுக்கு போயே ஆகணும், நாளைக்கு எனக்கு ஆபீஸ் இருக்கு. சாயங்காலம் நான் திரும்பி வரேன், வரும்போது அம்மா அப்பா கூட்டிட்டு வரேன். ஓகே ரோஹித், இவ்வளவு நேரம் சந்தோஷமா எல்லாரும் கூட விளையாடிட்டு இருந்தீங்க, சிரிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு கிளம்புனா நல்லாவா இருக்கும். நீங்க போகாதீங்க ரோஹித், நீங்க வீட்டுக்கு போறீங்கன்னு தெரிஞ்சா அம்மா என்னையும் உங்க கூட கண்டிப்பா அனுப்பி வச்சிருவாங்க. நான் இப்ப வீட்டுக்கு வர மாட்டேன். அப்ப சரி, நான் யாருக்கும் தெரியாம கிளம்பிடுறேன். அதுக்கில்ல ரோஹித், நீங்க எதுக்காக போகணும்? என்ன அவசியம்? இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை இம்சப்படுத்துறாங்களா? நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். லேப்டாப் ஓபன் பண்ணி வச்சிட்டு அதுல அப்படியே சாட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன அப்பர்னா, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல இருக்காங்கல்ல, என்னாச்சு? மாப்பிள்ள, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ரஜினி போய் டீ கொண்டு வாமா அவருக்கு, நீங்க சொன்ன டீ பேக் உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கேன். அதுல நான் வீட்டுக்கு போலாம் டிசைட் பண்ணிருக்கேன், ஆனா அப்பர்னா உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. ஏன்? அதான், இன்னைக்கு எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எதுவுமே இல்ல. நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் இருக்கு, நாளைக்கு வந்துடே. அதையே தான் நானும் சொல்றேன், ஆனா அப்பறம் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. கேப்பா, கிளம்பி போமா, தனியா இங்க இருந்து என்ன பண்ண போற? அத்தை அவ இருக்கட்டுமே, மாப்பிள்ள ஆபீஸ்க்கு வேற போகணும்ல, அவருக்கு தேவையானதெல்லாம் யார் செய்வா? மாமாக்கு தான் ஹோட்டல்ல தங்கி பிராக்டிஸ் இருக்குல்ல. நீ இப்ப கிளம்பி போ, நாளைக்கு வந்துரு. அம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் இவர்க்கே சப்போர்ட் பண்றீங்க? ஏன் சப்போர்ட் பண்ண கூடாது? அவர் சொல்றதுல நியாயம் இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணே இல்ல, உங்க பொண்ணு இங்க இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்பர்ணா, பெத்தவங்க விருப்பப்பட்டா கூட அவங்க பொண்ண கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வச்சுக்க முடியாது. காலங்காலமா இப்படிதான் நடக்குது. உனக்கே தெரியும், இன்னைக்குதான் நாம ஒரு வீட்டு செல்ல பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். யோசிச்சு பார், சுஹானாவுடைய அப்பா மனசு இப்ப எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கும். உனக்கு இப்ப புரியாது, ஓம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்பவில்ல, அப்பதான் உனக்கு புரியும் இந்த வேதனை தவிர்க்க முடியாதது. வாவ், என்ன ஒரு பியூட்டிஃபுல் லைன் அத்த. சுஹானா, இன்னில இருந்து நம்ம வாழ்க்கை மாற போகுது. இனி நீ நீ அல்ல, நான் நான் இல்ல, நம்ம ரெண்டு பேரோட இல்ல இல்ல, அப்படி இல்ல. இன்னில இருந்து நம்ம வாழ்க்கை மாற போகுது. நீ நீ அல்ல, நான் நான், ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம வாழணும். இன்னொரு வாட்டி படிப்போம். சுகனா, நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. இனி நீ நீ இல்ல, நான் நான் இல்ல. அட, என்னது, எத்தனை பிரச்சனை, எல்லாமே மனப்பாடாயிடும். நீங்க, உனக்கு இங்க என்ன வேலை? சீக்கிரமா போங்க, அண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காகவா?
எல்லாத்தையும் மனப்படம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொல்றேன் கேளு. சோனா இனிமே நம்ம வாழ்க்கை மாற போகுது. இனி நீ நீ இல்ல, நான் நான் இல்ல, நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையோட இந்த நாள்ல இருந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள நானுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதெல்லாம் சகஜம்ப்பா, இப்படி எல்லாம் தான் இருக்கும். நாலு நாள் இப்படிதான்ப்பா இருக்கும், அப்புறம் உனக்கு இது பழகி போயிடும். கல்யாணமான புதுசுல ஒவ்வொருத்தனும் இப்படிதான் கனவு கண்டுகிட்டே இருப்பான். இல்ல இல்ல தாத்தா, நான் சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியா? நானும் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் பிராக்டிஸ் பண்ணீங்களா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். நான் முதல் ராத்திரி அன்னைக்கு பாட்டி கிட்ட பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சதும் அவ அப்படியே என்கிட்ட மயங்கிட்டா. நான் சொல்றத கேளு. நீ என்ன மாதிரியே நாலஞ்சு கவிதைகளை மனப்பாடம் படிக்க. இது ரொம்ப சுலபம்ப்பா. இந்த காலத்துல சரளமா நாலு வார்த்தை பேசினாலே அது கவிதை தான். உனக்கு வேற இன்னைக்கு முதல் ராத்திரி இல்லையா? சரி, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, நீ மறைமுகமாய் இருக்கிறாய். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஏதோ மறைமுகம். அதுக்கப்புறம் நீ மறைமுகமா இருக்கிறாய், அதாவது மறைஞ்சிருக்க. அதாவது நீ முன்னாடி இருக்க, ஆனா மறைஞ்சிருக்க. நீ என் கிட்டமும் இருக்க, ஆனா நீ மறைமுகமாக இருக்கிறாய். ஆனா தத்தா இங்க தானே இருக்க. ஏண்டா பேராண்டி, கவிதையை முழுசா சொல்ல விட. அது இல்ல தத்தா. சரி, கொஞ்சம் அமைதியா இரு, நான் கவிதையை முழுசா சொல்லிடுறேன். நீ மறைமுகமாக இருக்கிற, என் அருகிலும் இருக்கிற. எனக்கு புரிஞ்சது தாத்தா. சொல்லு சொல்லு பாப்போம், என்ன புரிஞ்சது சொல்லு சொல்லு சொல்லு. நீ என்னை முறைத்துக் கொண்டிருக்கிறாய், என்னை அடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய். என்ன என்னடா இது? நீங்க முறைக்கிறான்னு சொன்னீங்க. முறைக்கிற அறையறன்னு என்னடா இது? நீ என்னோட அழகான கவிதையை அழிச்சிட்ட. கேட்டேன்,
அவளிடம் நிலவு எப்படி உதிக்கிறது என்று. புரிஞ்சுதா? கேட்டேன் அவளிடம் நிலவு எப்படி உதிக்கிறது என்று. முன்னால் இருந்த கூந்தலை இப்படி தூக்கி எறிந்தவுடன் இங்கே வந்த. என்ன கேள்வி இது? சரி, ஏன்பா அவனுக்கு இப்படி கோட்டிங் கொடுக்கறீங்க? கோட்டிங்க? என்ன கோட்டிங்? நீங்க இவனுக்கு தாத்தா, அதை மறந்துடாதீங்க. பேரங்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுவாங்களா? எப்படி எல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணலப்பா. நான் போயிட்டு இருந்த தாத்தா தான் என்ன அரைக்கிறேன் முறைக்கிறேன் கூந்தல் அது இதுன்னு சொல்லி குழப்பிட்டு இருக்காரு. எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாருப்பா. என்ன இப்படி எல்லாம் பேசுற? என்ன நான் உங்ககிட்ட பேசுறேன்? நீ பயந்து போயிருக்கியா? விடுங்கப்பா, நீ கிளம்பட. போ, உன் ரூமுக்கு போ. போடா, போ. சோனா, இனில இருந்து நம்ம வாழ்க்கை மாற போகுது. நீ நீ இல்ல, நான் இல்ல, நம்ம ரெண்டு பேர். ஒரு நிமிஷம். சுகானா, இனில இருந்து நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. நீ நீ இல்ல. ஓகே, முடிஞ்சது. இன்னில இருந்து நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. இனி நீ நீ இல்ல. நான் ஒரு நிமிஷம் யாரும் இல்ல. ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம பந்தம். ஒரு நிமிஷம். ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம ரெண்டு பேரோட பந்தம் தொடரும். சோனா, சாரி. கதவு மூடல. இன்னிலிருந்து Happy first night from me, அப்புறம் நிஷா, அதுக்கப்புறம் நிஷா. என்ன நிஷா? முதல்ல விடுடா விடுடா, பாத்து பாத்து வாங்க, நீங்க போங்க. என்னடா இப்படி போங்க? வாங்கறதுல கூட வர மாட்டேங்கற. போங்கடா போங்க. From me and Nisha and நிஷா உங்க உஷா உங்க. நீங்க முதல்ல போங்க. இருடா போங்கறதுல போங்க. வந்தீங்கனா அவ்வளவுதான்.
மெதுவா பேசு. நீ போய் எப்படி சொல்லுங்க, நீ முதல்ல போ. அண்ணி பாத்தீங்களா, அண்ணன் போ சொல்லிட்டாரு. அண்ணி போக மாட்டேன், கை வலிக்குது. இங்க இருந்து போயிடு. என்ன அண்ணி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா. போ போ. இப்படி சொல்ல நுழையலாம். அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? இந்த ரூம் குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இல்ல அது அவங்க சும்மா ஏதோ விளையாட்டுக்குதான். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல. சோ நம்ம பேசுறதுல ஒட்டி கேப்பாங்களா? மேனேஜ் கிடையாது அவங்களுக்கு. ஏய் இல்ல சுகானா, அவங்க சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணாங்க. எங்க வீட்ல எல்லாருமே இப்படிதான். ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும், ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃபன்? டிஸ்கஸ்டிங். அண்ட் வாட் இஸ் திஸ் முதலியர் பிசினஸ்? ஏய் சுகானா, இத பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. என் ஃபேமிலில இருக்கறவங்க எல்லாரும் இப்படி தான் சகஜமா இருப்பாங்க. உங்களுக்கு வேணா சகஜமா இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த மாதிரி கேவலமான ஜோக்ஸ் எல்லாம் பிடிக்காது. இஸ் தட் கிளியர்? ஓகே ஓகே, புரியுது. நீ கொஞ்சம் அமைதியா இரு, போக போக உனக்கு இது எல்லாமே பழகிடும். சுஹானா சொல்லு. உன்னோட கால் ரொம்ப அழகா இருக்கு. வாட் அப்படின்னு இந்திரன் ரஜினி அண்ணி கிட்ட சொன்னாராம். சோ உனக்கு டிராவலிங் பிடிக்குமா? இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா, நதி, அலை, மலை, அப்புறம் மரம், கடல், இதெல்லாம்? நோ, எனக்கு மலையும் பிடிக்காது, கடலும் பிடிக்காது. அப்போகர், அந்த இடம் நிச்சயம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா சாரியா, அந்த இடத்த மூடிட்டாங்க, அங்க போக முடியாது. பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு வேணா கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஏய் ஒன் செகண்ட், ஞாபகம் வந்துருச்சு. அவன் கேட்டான், நிலவு பார்க்க எப்படி இருக்கும் என்று. முகத்தை மூடிய கூந்தலை தூக்கி எறிந்து சொன்னால் என்னை போல் இருக்கும் என்று. தாத்தா தான் இதை சொல்ல சொல்லி சொன்னாரு. சுஹானா சுஹானா, இது ஓகே இல்ல? சுஹானா, இன்னிலிருந்து நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. இனி நான் இல்ல, நீயும் இல்ல. ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம பந்தம் தொடரும். வாழ்க்கையோட இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல நானுங்கிற வார்த்தையே வரவே கூடாது. கடைசி மூச்சு அதுக்கப்புறம் அடச்ச. நிஷானி அப்பவே சொன்னாங்க, நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு அவகிட்ட போய் சொல்லுன்னு. நான் தான் சொதப்பிட்டேன்.
தூங்கிட்டியா? நாளைக்கு காலையில் உன்கிட்ட சொல்றேன். சரி, நானும் தூங்குறேன். காலையில குள்ள மனப்பாடம் பண்ணணும்.